ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம்மா கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளான ஒரு கருவேப்பிலை சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன கப் அளவு கருவேப்பிலை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து பொடி பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இது மேலே கடைசியாக தூவுறதுக்கு வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு. இது எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்ட ஆயில் ஊற்றுங்க. அதில் மிளகு போட்டு வறுத்துக்கணும். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் போட்டுங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு மிளகாய் போதும், காரத்துக்கு இந்த மிளகே போதும், ரெண்டு காஞ்ச மிளகாய் போதும். இந்த உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து நல்லா சிறந்து வரதுக்கும் வறுக்கணும். உளுந்து நல்லா சிவந்து வந்துருச்சு, ஒரு ரெண்டு நிமிஷத்துல நல்லா சிவந்துருச்சு. இப்ப கருவேப்பிலை இதுலயும் சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை கழுவிட்டு ஈரத்தோட போட வேணாம், ஒரு துணியில போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சீங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஒரு அஞ்சே நிமிஷத்துல வறுத்து ரெடி பண்ணிடலாம். சாதம் மட்டும் ஒரு கப் இருந்தா போதும், உடனடியே இந்த ரைஸ் செஞ்சிடலாம். கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பொடி பண்ணி போட்டு சாதம் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுருவாங்க. இதுக்கு தொட்டுக்க வத்தன்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கருவேப்பிலை பொரிஞ்சோடனே எடுத்து இதை அரைச்சிட்டு சாப்பாடுலாம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் தட்டில் போட்டு ஆற வச்சிருங்க. இது ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் குறைக்குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னா குறைக்குறப்பாக அரைச்சிட்டு தாளிச்சு அதில் போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிங்க, ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம். இதிலே லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். அப்புறம் நம்ம சாப்பாடு கிளறும் போது சேர்த்து பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. பேன் வச்சு சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதுல இந்த சீரகம் பக்கம் கடுகு காஞ்ச மிளகாய் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். அந்த லஞ்ச் பொடி மட்டும் அரைச்சிட்டா போதும், சாதம் அரைச்சி எடுத்துக்கணும். இதுல முந்திரி போட்டுக்கலாம், தேவையான போட்டுக்கலாம். நான் முன்னாடி சொல்லல உங்களுக்கு. இப்ப இதுல இருக்க அந்த அரைச்சி வச்சிருக்க பொடிய சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் லைட்டா கிளறிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதுல சாதத்தை சேர்த்து
ஒரு 2 நிமிஷம் கிளறி இறக்கிடணும் அவ்வளோதான். சாப்பாடு நல்லா ஆற வச்சு இது மாதிரி உதிரி உதிரியா ஆற வச்சு எடுத்துங்க. சூடா இருந்தா அப்படியே குழஞ்ச மாதிரி ஆயிடும். இது மாதிரி ஆற வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறிக்குங்க. ரெடிமேடா செஞ்சு வச்சோம்னா கொஞ்ச நாள்லயே இந்த வாசனை எல்லாம் போயிடும், கருவேப்பிலை வாசனை. அதனால நம்ம இத ஃப்ரெஷ்ஷா செஞ்சு உடனடியா பண்ணிக்கலாம். நல்லா மணமா இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷா செய்தால் நல்ல வாசமா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.